ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நாடு முழுவதும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி வந்தடைந்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரை சபாநாயகர் செல்வம் பாராட்டி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். மேற்கு வங்கம் கோலிப் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜெயதேவ் ராவத். இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார். இவர் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் இன்று புதுச்சேரி வந்தடைந்தார். அப்போது சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் செல்வத்தை சந்தித்தார். இதையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஜெயதேவ் ராவத்தின் விழிப்புணர்வு பயணம் சிறக்க வாழ்த்து தெரிவித்து மீண்டும் அவர் பயணம் மேற்கொள்ள மாநிலங்களுக்கு செல்ல கொடியசைத்து சைக்கிள் பயணத்தை துவங்கி வைத்தார். இதுகுறித்து பேரவைத் தலைவர் செல்வம் கூறும்போது, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் ஜெயதேவ் பயணம் மேற்கொண்டுள்ளது வரவேற்கக்கூடியது. மேலும் நாடு முழுவதும் செல்ல உள்ள அவரது பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேற்கு வங்கத்தை சார்ந்த, குறிப்பாக கல்கத்தாவை சார்ந்த ஜெய ஜெய ராவத் அவர்கள் ரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் இரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு 1 அக்டோபர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு சைக்கிள் உந்துவண்டி பேரணியானது தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று கொண்டு வருகிறார். இன்றைக்கு பல்வேறு மனிதர்கள் இரத்த தானம் வழங்கினாலும் கூட அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு தன்மையை இன்று இந்தியா முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திரு ஜெய ஜெய ராவத் அவர்கள் இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்து அடைந்துள்ளார். அதேபோன்று பல்வேறு மாநிலங்களை கடந்து கடந்த ஓராண்டாக தன்னுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருவரும் இரத்த தானம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த இரத்த தான விழிப்புணர்வு மிதிவண்டி சுற்றுலாவை மேற்கொண்டு வருகிறார். அப்படி மேற்கொள்வதன் மூலம் மிக சிறந்த ஒரு இரத்த தானத்தை உயிர் காக்கின்ற இந்த இரத்த தானத்தை உயிர் மூச்சாக எடுத்து அவர் செயல்படுத்திக் கொள்வதை புதுச்சேரி அரசின் சார்பாக வாழ்த்துகின்றோம். புதுச்சேரி வந்ததற்கு அவருக்கு அத்தனை உதவிகளும் இந்த அரசு செய்ய தயாராக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தருணத்திலே கூறிக்கொள்கின்றோம். இந்தியா முழுவதும் போகிறார். இன்றைக்கு புதுவை வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் இப்போ திண்டிவனம் வழியாக சென்னைக்கு சென்று அதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல இருக்கின்றார். ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்